ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவானி தமிழ் சேனல். என்னடா வாய்ஸ் மாறி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஜானுவோட வாய்ஸை சும்மா வந்து இதில் போட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கிராஃப்ட் கிடையாது, இது வந்து ஸ்லைம் மேக்கிங் தான். இது வந்து சாதம் வடித்த கஞ்சின்னு சொல்லுவோம், சாதம் வடித்த அந்த தண்ணி தான் வந்து. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்லைம் வந்து மேக் பண்ண முடியுமா? அதை நம்ம ஸ்லைமில் பொதுவாக வந்து கம்மோட சேர்த்து வாட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து சாதம் வடித்த அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, வடித்த சாதம் போக மீதி இந்த தண்ணி இருக்கும்ல, அதை வச்சு ஸ்லைம் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஃபெவி கம் வந்து எடுத்துருக்கேன். இந்த ஃபெவி கம்மை வந்து நம்ம இந்த சாதம் வடித்த தண்ணியோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சில பேர் வீட்டில் வந்து குக்கர் யூஸ் பண்ணுவீங்க, குக்கர் யூஸ் பண்ணால் நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகுதா இல்லை சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபெவிகம் வந்து இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் நான் வந்து பண்ணிட்டேன், பட் வந்து இது கண்டிப்பாக எப்படி வருதுன்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபெவிகம் ஃபுல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, ஏற்கனவே சாதம் வடித்த அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு கம் பதத்தில் வந்து இருக்கும். நம்மலாம் வந்து காட்டன் கிளாத்துக்கெலாம் வந்து அந்த கஞ்சி போட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து துவப்போம், அம்மா மார்க்கெலாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இதுலேயும் கொஞ்சம் கம் பதம் வந்து ஏற்கனவே இருக்குமே, அந்த பசைத்தன்மை வந்து இருக்குமே, நம்ம இன்னும் இதில் வந்து இப்போ கம்மை ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்லைம் வந்து ஈஸியாக மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் இது சக்ஸஸ் ஆகுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு பிளாக் கலர் வந்து நான் வந்து அக்ரலிக் கலர் வந்து ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த பிளாக் கலர் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணாலே போதும். இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அக்ரலிக் கலர் வந்து அந்த சாதம் அடித்த தண்ணியோட சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜானு வாய்ஸில் பேசுகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய த்ரோட் பெயின் தான். ஸோ ஹெவியான ஒரு த்ரோட் பெயின் இருக்கிறதுனால வந்து என்னால் ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச முடியல. ஸோ அதனால தான் வாய்ஸ் சேஞ்சர் கொடுத்து ஜானு வாய்ஸில் வந்து இப்போ நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அக்ரலிக் கலர் பெயிண்டில் வந்து நல்லா வந்து அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வந்து பிளாக் கலர் ஸ்லைம் தான் வந்து பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அதனால தான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர், இது வந்து ரெடிமேடாக நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு லிட்டில் பிட் அளவு சேர்த்துருக்கேன், பட் இது பத்தாது. ஏன்னா நம்ம சாதம் வடித்த தண்ணி வந்து நிறைய எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவாவது நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே தான் நம்ம ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்டிவேட்டரை சேர்த்தோன்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னுமே நம்ம நல்லா இதை வந்து திக்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஜில்லெட் ஃபோம் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்தேன். பட் அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறப்போ அது என்ன நிலைமையாக இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். பயங்கரமாக ஒரு மாதிரி சொத சொத சொதன்னு எப்படியோ இருந்துச்சு. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸோ வந்தேன்னு பார்த்து ஓரளவு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நானும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நிறைய தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன், பட் ஒரு ஸ்லைமோட அந்த கன்சிஸ்டன்சி வரவே கிடையாது. நானும் ரொம்ப நேரமாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நான் ஒரு ரெஸ்ட்டில் விட போகிறேன். சரி 1 hour கழித்து வந்து மறுபடியும் பார்க்கலாம். நான் 1 hour இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 hours கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். பட் இதுலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தடு தான். இதை வந்து நான் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் ட்ரை பண்ணி இதில் வந்து எனக்கு சொதப்பலாக தான் முடிஞ்சிச்சு. சரி இந்த லிக்விட் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக்க வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைதா மாவு இருந்துச்சு, இது வந்து எக்ஸ்பிரி ஆனது அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த மைதா மாவில் கொஞ்சம் வந்து பவுடர் சால்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிக்யூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்லைம் வராத லிக்யூடு, அதை வந்து என்ன பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை ஒரு க்ளேவாவது நம்ம உருவாக்கலாம். ஏன்னா இவ்வளோ நம்ம வந்து அதில் ஃபோம் சேர்த்துருக்கோம், அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்துருக்கோம், கம் சேர்த்துருக்கோம், ஆக்டிவேட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்தனால இது வேஸ்ட்டாக வேண்டாம், கண்டிப்பாக இது ஒரு க்ளே ஃபார்ம்லையாவது நமக்கு வரட்டுமேன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு க்ளே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு பிளாக் கலர் க்ளே வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறையவே ஹோம் மேடு ஸ்லைம் மேக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து ஓரளவு சக்ஸஸாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ரிசல்ட் வந்து. பட் இந்த தடவை இப்போ நான் ட்ரை பண்ணது ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சாதம் வடித்த தண்ணியில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இது டோட்டலாகவே வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அந்த லிக்விடை வேஸ்ட் ஆக்காமல் சரி க்ளேவாவது பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.